வணக்கம், வெல்கம் டு ஹெரிபாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஊறுகாய்க்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ தக்காளி நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம், தனி மிளகாய்த்தூள், கடுகு, நல்லெண்ணெய், புளி 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கருப்பு புளியாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன புளி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுவையாக இந்த தக்காளி ஊறுகாயை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ தக்காளிக்கு 2 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ சரிசமமாக வெந்தயமும் சேர்த்துக்கணும். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல அடி கனமாக இருக்கக்கூடிய கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியும் போது படபடன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கடுகு வெந்தயத்தோட வாசம் வந்து ஊறுகாயில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக வதக்கி விட்டால் போதும். கரண்டியை வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தக்காளி ஊறுகாயை சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நார் ஓடு எல்லாம் இல்லாமல் சுத்தமாக பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம புளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளிக்கு நான் 2 ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், ஊறுகாயில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா இந்த தண்ணி எல்லாமே வத்தி வரணுங்க. நீங்கள் நல்லா வத்தி விட்டுட்டீங்க அப்படின்னாலேயே ஊறுகாய் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஊறுகாய் ரெடியாகவே இல்லை. ஆனாலும் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இல்லையா, ஒன்று ரெண்டு தக்காளி வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க, நல்லா மசிச்சு வந்துடும். பாருங்க அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், நம்மளுக்கு அடியெல்லாம் பிடிக்காதுங்க, நீங்கள் தைரியமாக ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். தக்காளியில் இருந்த எல்லா தண்ணியுமே நல்லா வத்தி வந்துருச்சுங்க, ஆவி எப்படி பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க ஊறுகாய் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியே அந்த ஊறுகாயில் இல்லைன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள். நல்லா கிண்டி விட்டுருங்க. மிளகாய் தூள் சேர்த்து கரெக்டாக 2 to 3 நிமிஷம் வந்து அடுப்பில் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தோட பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த பொடியை சேர்த்த உடனேயே ஊறுகாயோட வாசம் அப்படி இருக்குங்க. நாம் இதை அப்படியே விட்டுருவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடாயும் நல்லா சூடாக இருக்கணுங்க, எண்ணெயும் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு தேவையான கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு 1-2 வெடிக்கும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெடிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப்ல தாங்க இருக்கு, இருந்தாலும் பாருங்க எண்ணெய் எப்படி சூடா இருக்குன்னு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த எண்ணெயை 2 மணி நேரம் ஆற விட்டுருங்க அப்படியே. எண்ணெய் நல்லா ஆறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாயில் சேர்க்கணுமுங்க. நல்லா எண்ணெயில் ஊறுகாய் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க தக்காளி உருகை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எப்பவும் போல ஊறுகாயை நம்ம ஜாடியில் எடுத்து வச்சுருவோம். ஜாடியில் ஊறுகாயை நம்ம எடுத்து வைக்கிறதால ஊறுகாய் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்த்தோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.